வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் செவன் பி குரூப் எயிட் இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் பதவிக்கான பயிற்சியை நாளிலிருந்து யூடியூப் மூலமாக உங்களுக்கு கொடுக்கலான்னு வள்ளுவர் வாசகர் வட்டத்தின் சார்பாக நான் அறிவிச்சுக்கிறேன் நாளைக்கு தமிழத்து நாள் தைப்பொங்கல் அன்றிலிருந்து உங்களுக்கு யூடியூப் மூலமாக அந்த இந்து சமய அறநிலையத்துறை பதவிகளுக்கான தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி கொடுப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸு ஸ்டடி மெட்டீரியல் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது வந்து தனி நீங்கள் சேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் இன்னொரு தடவை சொல்கிறேன் டிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் தொடர்ந்து உங்களுக்கு யூடியூப் மூலமாக அந்த சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பாடமாக வந்துணும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் பேசுகிறத வந்து கேட்டுடலாம் ஆக்சுவலாக இந்த சைவம் மற்றும் வைணவம் இந்து சமய இணைக்கும் விழுப்பம் இன்னும் சில கூடுதல் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியர்களை வச்சும் சைவ சித்தாந்த சமயச் சான்றோர்களை வச்சும் வைணவத்திலிருந்து அந்த ஆச்சாரியார்களை வச்சும் எடுத்தப்பட்ட முழுமையான தொகுப்பு இது இதை நல்ல முறையில் வந்து மாணவ நண்பர்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு கூடுதலாக பயிற்சி வேணும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டு சீரியஸ் வேணும் அப்படின்னா அது டாபிக் வைஸும் கொடுப்பாங்க ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் வள்ளுவர் வாசகர் வட்டத்தை கீழ்கண்ட எண்ணில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் இன்னொரு நம்பரு நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இன்னொரு தடவை சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் செவன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் செவன் அடுத்த நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இப்போ இந்த பாடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக கிளாஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு மதத்தின் மேல் வந்து நம்பிக்கை இருக்கணும் கடவுள் பக்தி வந்து இருக்கணும் கோயிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஈடுபாடாத ஈடுபாடு இல்லாமல் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் இதை வந்து கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் எதநூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வித் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு கொஷின்ஸு த்ரீ ஹண்ட்ரடு மார்க்கு மதியானம் முழுக்க முழுக்க சைவம் மற்றும் வைணவம் இந்து சமய இணைப்பு விளக்கத்தில் முந்நூறு மார்க்குக்கான இரநூறு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் அப்போ மதியானம் வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த ஹோல் சிலபஸ் எல்லாமே மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் இன்னொன்று அந்த ரெண்டு புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சப்போஸ் பெரிய புதானம் பதினெண்டு சித்தல்கள் இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து டெப்த்தாக இருக்காது அதெல்லாம் எப்படி படிக்கணுன்னா தமிழ் இலக்கிய வதலாத பக்தி இலக்கியம் அப்படிங்கிற பாட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இது பற்றி நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நான் முன்னாடி சொன்ன ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரும் அதே தான் வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து அனுப்பலாம் புதிதுங்களா இப்போ நான் வந்து பாடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்து சமயம் என்றால் என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு அடுத்தது மதங்களில் பெயரால் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய நூல்கள் அப்படின்னு வரும் இந்து சமய நூல்கள்னால் என்னன்னா வேதம் சாத்திரம் தோத்திரம் அப்படின்னு வரும் இப்போ வேதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிகு யஜுது ஷாம அதர்வான புரியுதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த புத்தகத்தில் இல்லாதது இன்னும் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஏன்சியன் ஹிஸ்ட்ரி படிச்சுருப்பீங்க அந்த இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் டிப்தாக வேணும் இப்போ யஜித் வேதம்லாம் வெள்ளை யஜு கிருஷ்ண யஜுன்னு ரெண்டு இது இருக்குது புரியுதுங்களா யஜித் வேதத்தில் தான் ருத்ரம் பற்றி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ வேதத்தில் தான் வந்து காயத்ரி மஞ்சளம் இருக்குது காயத்ரி மஞ்சளம் தெரியுங்களா ஓன் பூ புஷவ தட்சபிது வதேனியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் இதுதான் வந்து காயத்ரி மந்திரம் விஸ்வாமித்ரா எழுதுனது சில வடமொழி மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் புரியுதுங்களா கணபதி மந்திரம் துர்கா மந்திரம் விஷ்ணு சகஸ்கத நாமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஆதித்ய ஹிருதயம் ஆதித்ய ஹிருதயம் வந்து யாருக்காக யார் பாடியது நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் நான் பின்னாடி கேட்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசையாக நான் சொல்கிறேன் ஓம் அப்படின்னா என்ன ஆலயம் அப்படிங்கிறது என்ன கடவுள்னா என்ன சைவ சித்தாந்தம்னா என்ன ஆலயங்களினுடைய அமைப்பு புதிட்டுங்களா இது இது தீபாராதனை எத்தனை வகைப்படும் புதிட்டுங்களா உடல்களின் உடம் உயிரின் தோற்றம் உயிர் வந்து எப்படி தோன்றுது அண்டஜம் ஸ்வேதஜம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன கோஷம் அன்னமயம் கோஷம் ஆனந்தமய கோஷம் ராணமய கோஷம் மனோமய கோஷம்னு இருக்குது அந்த கோஷம்னா வந்து என்ன உயிர்களினுடைய அவத்தை சாக்கிதம் சொப்பனம் அப்படின்லாம் வரும் சுத்தாவத்தை கேவலாவத்தை இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கே இதாக இருக்கும் புரியுதுங்களா இந்த அவத்தைகள் உலகம்னா என்ன அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன விசிஷ்டாத்வைதம்னா என்ன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதங்கள் லோகாயுதம் மீமாம்சம் உத்தர மீமாம்சம் மீமாம்சம் வைசேடிகம் நியாயம் சாங்கியம் புத்தம் சமணம் இதில் வந்து ரொம்ப டெப்த்தாக நீங்கள் வந்து படிக்கணும் அப்புறம் வந்து சைவ சமய கிளைகள் அகச்சமயம் அகப்புதமயம் அப்படின்லாம் வந்து இருக்குது சைவ சமயத்தில் ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது வைணவத்தினுடைய ரெண்டு பிரிவு வடகலை தென்கலை வடகலைனா என்ன தென்கலைனா என்ன இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புக்கில் இருக்கக்கூடியது வைணவத்தில் இன்னும் கூடுதலாக சில புத்தகங்கள் வாங்கி நீங்கள் வந்து படிக்கணும் அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெய்லியுமே உங்களுக்கு டாபிக் டாப்பிக்காக நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நடத்திடுவேன் ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சில் சேரணும் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் எனக்கு இது மாடல் டெஸ்ட்டு இருபத்தஞ்சி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வச்சு நான் வந்து கடைசியாக உங்களுக்கு இது பண்ணுவேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் சேத விதணுன்னா தள்ளி போடாதீங்க புரியுதுங்களா நீங்கள் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸ்தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா உடனடியாக வந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பரில் பதிச்சு வந்துடும் நீங்கள் ஏழு மாதத்தில் படித்தால் மட்டும்தான் தேர்ச்சி அடைய முடியும் அதனால் எதையுமே தள்ளி போடாதீங்க போஸ்ட் பன் பண்ணாதீங்க இன்றைய படியுங்கள் நன்றே படியுங்கள் காலத்தை வந்து தள்ளி போடாதீங்க தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ நான் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கேட்குறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஆலயம் என்பதில் ஆ என்பது எதனை குறிப்பிடுகிறது இன்னொரு தடவை சொல்கிறேன் ஆலயம் என்ற சொல்லில் ஆ என்பது எதனை குறிப்பிடுகிறது ஆச்சுங்களா ரெண்டு உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் எவன் இந்த பாடலை பாடிய ஆழ்வார் யார் இன்னொரு தோட சொல்கிறேன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் இந்த பாடலை பாடியவர் யார் மூணாவது மந்திரமாவது நீரு புரியுதுங்களா இந்த பாடலை திருஞான சம்பந்தர் யார் பொருட்டு பாடினார் மூணாச்சா நாலாவது பாடி தமிழ்மொழியின் உபநிடதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது தமிழ் தமிழ்மொழியின் உபநிடதம் என இவருடைய நூலை குறிப்பிடலாம் ஐந்தாவது கேள்வி வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் நாதன் நாமம் நமச்சிவாயமே இன்னொரு தடவை சொல்கிறேன் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் நாதன் நாமம் நமச்சிவாயமே இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில் எழுதி உங்களுக்கு இந்த கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நாளையிலேருந்து உங்களுக்கு ஃபுல் கிளாஸு பயிற்சியில் சேர்ந்தவங்களும் தயவுசெய்து நாளையிலேருந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்